ஹலோ அஸ்பிரன்ஸ், வெல்கம் டு சத்யா ஐஎஸ் அகாடமி. இப்ப நம்ம பாத்தீங்கன்னா வந்து பயாலஜி கிளாஸ் வந்து தொடர்ச்சியா வந்து பாத்துட்டு போறோம். இதுல சிலபஸ் இருக்கிற முக்கியமான டாபிக் என்ன அப்படின்னா நமக்கு பிசியாலஜி, உடற் செயலியல. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து எண்டோகிரைன் சிஸ்டம், நாலுமில சுரபி மண்டலம் வந்து பாத்துருப்போம். ஸோ அதெல்லாமே வந்து மறக்காம போய் பாத்துருங்க. இப்ப பார்க்க போற டாபிக் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஹியூமனோட டைஜஸ்டிவ் சிஸ்டம், ஓகேவா? மனிதனோட செரிமான மண்டலம். ஸோ செரிமான மண்டலம் அப்படின்னால என்ன பண்ணும் அப்படின்னா, இப்ப நம்ம சாப்பிடுற உணவுகள் எல்லாத்தையுமே என்ன பண்ணும், அந்த இடத்துல போய் சிதைச்சு அதுல இருக்க நியூட்ரிஷன்ஸ், ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா தனித்தனியா பிரிச்சு எந்த உறுப்புக்கு வேணுமோ, அதாவது எந்தெந்த செல்லுக்கு வேணும், எந்த டிஷ்யூக்கு வேணும், எந்த திசுக்களுக்கு வேணுமோ அந்த திசுக்களுக்கு அனுப்பும், ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா என்னென்ன உறுப்புகளுக்கு தேவையோ அந்த உறுப்புகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து அனுப்பும். அதுக்கப்புறம் இப்ப நம்ம சாப்பிடுற இருக்கிற உணவுகள்ல இருக்கிற ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே உறிஞ்சதுக்கு அப்புறம் அது வந்து வேஸ்டா இருக்குமா, அந்த வேஸ்ட் வந்து எப்படி வந்து வெளியேற்றுது, ஸோ அதோட நம்ம சாப்பிட்றதுல இருந்து அந்த கழிவுகள் வந்து வெளியேற வரைக்கும் என்னென்ன ஸ்டெப்ஸ்ல என்னென்ன நடக்குது அப்படிங்கறத வந்து பார்க்க போறோம். இப்ப ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா வந்து நம்ம செரிமான மண்டலத்திலே வந்து பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் 5 படிநிலைகள் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த 5 வந்து ரொம்ப முக்கியமானதா, நமக்கு எப்படி நியூட்ரிஷன் வந்து எந்தெந்த ஸ்டெப்ல வந்து ப்ராசஸ் ஆகுது அப்படிங்கறத கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா உணவு உட்கொள்ளல், ஓகேவா? இன்ஜெஷன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், அந்த உணவை வந்து சாப்பிடணும். அடுத்து ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து செரித்தல், டைஜஷன். இப்ப நம்ம சாப்பிடுற சாப்பாடு நம்ம வயிற்றுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அது என்ன ஆகும் அப்படின்னா ஜீரணம் ஆக ஆரம்பிக்கணும், ஓகேவா? அடுத்து மூணாவது உட்கிரகித்தல். உட்கிரகித்தல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அப்சர்ப்ஷன். உட்கிரகித்தல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்ப நம்ம சாப்பிடுற சாப்பாடு சாப்பிட்டாச்சு, செரிமானமும் ஆயிருச்சு, அதுல இருக்கிற சத்துக்கள் வந்து எடுத்துக்கணுமா? சோ அதுக்கு பேர் தான் வந்து உட்கிரகித்தல். அடுத்து நாலாவது தன்மயமாதல். இப்ப அந்த சத்துக்கள், அந்த ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே எங்க போகணும் அப்படின்னா ஒவ்வொரு செல்லுக்கும் ஒவ்வொரு திசுக்குமே வந்து போகணும் இல்லையா? சோ அது தேவைப்படுற எல்லா இடத்துக்குமே வந்து போறதுக்கு பேர் தான் என்னது, தன்மயமாதல் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா வந்து எஜஷன், மலம் வெளியேறுதல், ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த கழிவுகள் வந்து என்ன ஆயிரணும், வெளியேறணும். சோ இந்த 5 ஸ்டெப் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து செரிமான மண்டலம் அப்படிங்கறதுல வந்து இருக்கு. இப்போ அதுக்கு தேவையான உறுப்புகள் என்னென்ன அப்படிங்கறது பாருங்க. இதுல மொத்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 செட்ஸ் ஆர்கன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒண்ணு அலிமெண்டரி கேனல், ஓகேவா? உணவு பாதை, நம்ம சாப்பிடுறதுல இருந்து அது வெளியேற வரைக்கும் என்ன பாதையில வந்து இருக்கு அப்படிங்கறத உணவு பாதை அப்படின்னு சொல்லுவாங்க. வாயிலிருந்து மலவாய் வரைக்கும், ஓகேவா? ஃப்ரம் மவுத் டு ஆனஸ். அடுத்து அதுக்கு தேவையான செரிமான சுரப்பிகள் வேணுமா? இப்ப நம்ம சாப்பிடுற சாப்பாடு வந்து சாப்பிட்டாச்சு, அது வந்து ஜீரணம் ஆகுறதுக்கு தேவையான சுரப்பிகள் என்னென்ன, அதாவது என்னென்ன நொதிகள் வந்து தேவை அப்படிங்கறத வந்து ரெண்டாவது. அதை வந்து செரிமான சுரப்பிகள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. டைஜஸ்டிவ் கிளான்ஸ், ஓகேவா? இது எப்படி இருக்கும், செரிமான மண்டலத்தோட தொடர்புடையதா வந்து இருக்கும். எக்ஸாம்பிள் எல்லாம் பாத்துக்கோங்க, அந்த உமிழ்நீர் சுரப்பி, அதுக்கப்புறம் வந்து கேஸ்ட்ரிக் கிளான்ஸ், அதுக்கப்புறம் அந்த கணைய நீர், ஓகேவா? அதுக்கப்புறம் கல்லீரல். சோ அதுல இருக்கிற சுரப்பிகள் எல்லாம் தான் வந்து அந்த என்சைம்ஸ் தான் வந்து செரிமானம் ஆகுறதுக்கு வந்து நமக்கு யூஸ் ஆகும். சோ இந்த ரெண்டை வச்சுதான் நம்ம இப்போ ஃபுல்லாவே வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, உணவு பாதையோட அமைப்பு. இதுல என்னென்ன பார்ட்ஸ் வந்து இருக்கு அப்படிங்கறதா முக்கியம். இதெல்லாமே அப்படியே லைனா இருக்கும். இந்த அமைப்பு எப்படி இருக்கும்னா ஃபுல்லா தசைனா வந்து குழாய்களால் ஆனதா, ஓகேவா? ஃபுல்லாவே வந்து தசையால் ஆனதா இருக்கும். அண்டு இல்லைன்னா வந்து டியூப்லர், ஓகேவா? குழாய் வடிவத்துலதான் வந்து இருக்கும். இப்ப என்னென்ன உறுப்புகள் இருக்கு அப்படின்னு வந்து பாத்துங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா வந்து மவுத், வாயில ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ரெண்டாவது என்னது நமக்கு, வாய்க்குழி. அதுக்கப்புறம் இது அப்படியே லைனா வருங்க. அதுக்கப்புறம் அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா வந்து தொண்டை. அதுக்கப்புறம் தொண்டையிலிருந்து அந்த உணவு எங்க போகும், உணவு குழலுக்கு போகும். உணவு குழல்ல இருந்து அது எங்க போகும் அப்படின்னா இறப்பைக்கு வந்து போகும். இறப்பைக்கு அப்புறம் நமக்கு எங்க போகுது அப்படின்னா சிறுகுடலுக்கு வந்து போகும். அந்த சிறுகுடல்ல வந்து இப்ப நமக்கு 2 இது வந்து ஜாயின் ஆகும். ஒண்ணு வந்து கல்லீரலும் இன்னொன்னு வந்து கணையமும், ஓகேவா? இந்த இடத்துல இந்த 2 சுரப்பி 2 உறுப்புகளோட அந்த ஜூஸ்மே வந்து ஜாயின்ட் ஆகும், ஓகேவா? லிவர் ஒண்ணு, பான்கிரியாஸ் ஒண்ணு, ஓகேவா? இறப்பைக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சிறுகுடல். இங்க நமக்கு 2 பார்ட்ஸோட அந்த ஜூஸ்மே வந்து ஜாயின்ட் ஆகும். ஒண்ணு வந்து கல்லீரல், இன்னொன்னு வந்து கணையம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து சிறுகுடலுக்கு கீழே நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா வந்து பெருங்குடல். அதுக்கப்புறம் லாஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னா மலவாய். இது அப்படியே நமக்கு லைனா தான் இந்த ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கும், ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் பாத்துக்கோங்க மவுத், அதுக்கப்புறம் பக்கல் கேவிட்டி, அதுக்கப்புறம் ஃபேனிக்ஸ், அதுக்கப்புறம் ஈசியோபேகஸ், ஸ்டொமக், அதுக்கப்புறம் ஸ்டொமக்ல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எது ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா அந்த டைஜஸ்டிவ் செரிமானம் அப்படிங்கறதே வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸ்டொமக்ல தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகும். இது வரைக்கும் அது என்ன அப்படின்னா வெறும் பாத்து மட்டும்தான். அதுக்கப்புறம் ஸ்மால் இன்டெஸ்டைனா, சோ இந்த இடத்துலதான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா லிவரும் பான்கிரியாஸோட ஜூஸ் மட்டும் வந்து ஜாயின் ஆகும். இந்த 2 உறுப்புகளுமே சைடுல இருக்கும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா வந்து லார்ஜ் இன்டெஸ்டைன், அதுக்கப்புறம் ஆனஸ், ஓகேவா? சோ ப்ராசஸ் ஆஃப் டைஜஸ்ட் இதேதான், அப்படியேதான் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சாப்பிடுறோம், அது எங்க ஆகும் அப்படின்னா மவுத், ஓகேவா? வாயில வரும். இங்கதான் நம்ம என்ன ஆகும்னா உணவு உட்கொள்ளல் அப்படிங்கறதே வந்து ஸ்டார்ட் பண்றோம். அடுத்து பாத்தீங்கன்னா வந்து பக்கல் கேவிட்டி. சோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா அந்த தொண்டைக்குழி,
ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஃபிரானிக்ஸ். ஓகே, இங்கதான் நமக்கு பாத்தீங்க அப்படின்னா வந்து ப்ராசஸ் ஆஃப் டைஜஷன் அப்படிங்கறதே வந்து ஸ்டார்ட் ஆகுது. சோ ஃபர்ஸ்ட் சாப்பாடு, ஓகேவா, உணவு வந்து எடுத்துக்கணும். அது கரெக்டா நமக்கு எங்க போகும், எங்க ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னா வாயில வந்து ஸ்டார்ட் பண்ணுவோமா, உணவு உட்கொள்ளல் அப்படிங்கறது இந்த இடத்துலதான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து வாய்க்குழி, பக்கல் கேவிட்டி, ஓகேவா. சோ இந்த இடத்துலதான் என்ன ஆகுது அப்படின்னா டைஜஷன் ஆஃப் த கார்போஹைட்ரேட் வந்து ஜாயின்ட் ஆகுது. ஓகேவா, கார்போஹைட்ரேட்ஸ் அப்படிங்கறது ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து தொண்டை, அதுக்கப்புறம் ஈசோஃபேகஸ். சோ இதுதான் என்னது அப்படின்னா அந்த உணவு குழாய். ஓகேவா, தொண்டை, தொண்டைக்கு அப்புறம் நமக்கு நல்லா லாங்கா போகுதா உணவு குழாய். அதுக்கப்புறம் ஸ்டொமக், ஓகேவா, இறைப்பை. அப்புறம் இறைப்பைக்கு கீழே நமக்கு என்ன வரும், அந்த சிறுகுடல் வருமா, ஸ்மால் இன்டென்ஸ்டைன் வரும், அதுக்கப்புறம் லார்ஜ் இன்டென்ஸ்டைன் வரும், அதுக்கப்புறம் ஆனஸ், அதுக்கப்புறம் வந்து அது வேஸ்டா வந்து வெளியில எரியுது. இதுலதான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா லிவர் பான்கிரியாஸோட ஜூஸ் மட்டுமே வந்து அந்த சிறுகுடல்லதான் வந்து ஜாயின் ஆகும். ஓகேவா, சோ ப்ராசஸ் வந்து இவ்வளவுதாங்க. உங்களுக்கு இந்த ஆர்டர் மட்டும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உள்ள மீதி எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். சோ ஒவ்வொரு பார்ட்ஸும் அதுல வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா மவுத், வாய். சோ இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா, வாயில நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் அது டைரக்டா எங்க போகும் அப்படின்னா வாய் குழியிலதான் வந்து திறக்கும். பொதுவா அந்த வாயோட அந்த மவுத்தோட ஃபுல் ஸ்ட்ரக்சர் வந்து எடுத்துக்கலாம். இப்ப இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து பவுண்டரியா மேல என்ன இருக்கு அப்படின்னா பேலட், அன்னம் வந்து இருக்கும். அடுத்து நமக்கு கீழே வாய்க்குழிக்கு நமக்கு கீழே என்ன இருக்கும் அப்படின்னா என்ன டியூப் போகும் அப்படின்னா தொண்டை போகுமா, த்ரோட் வந்து போகும். அதுக்கப்புறம் ரெண்டு பக்கமே சைட்ல நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா ஜாஸ் லைன், இந்த தாடி பகுதிகள் வந்து இருக்கும். சோ பவுண்டரியா இவ்வளவுதான் இருக்கும், மேல கீழே சைடுல அந்த வாயோட மொத்த ஸ்ட்ரக்சர். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து பற்கள், இந்த ஜா லைன் இருக்கா, நமக்கு இந்த ஜா லைன்லதான் எது ஜாயின்ட் ஆயிருக்கும், பற்கள் வந்து ஜாயின்ட் ஆயிருக்கு. இப்போ பற்களை பத்தி பார்ப்போம். இப்போ கடினமான அமைப்பு, ஓகேவா, இருக்கிறதுலே ரொம்ப கடினமான அமைப்பு அப்படிங்கறத என்னதான் சொல்லுவோம், பற்கள், டீத் தான் வந்து சொல்லுவோம். இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னா உணவு வந்து பிடிக்கிறதுக்கு, வெட்ட, அரைக்க, நசுக்க உதவுது. ஓகேவா, இப்ப வாய் வரைக்கும் என்ன, வாயில வாய்க்குள்ள நம்ம என்னதான் பண்றோம் அப்படின்னா சாப்பாடு வாங்க மட்டும்தான் செய்யறோம். அதை வெட்டுறது அரைக்கிறது எல்லாமே யாரதான் பண்றாங்க அப்படின்னா பற்கள் தான் வந்து பண்ணுவாங்க. ஓகேவா, ஃபோல்டிங், கட்டிங், கிரைண்டிங் அண்ட் கிரஷிங். இப்போ ஃபுல்லா பற்களை பத்தி பாக்குறோமா, பற்கள்ல ரெண்டு தொகுப்புகள் வந்து கொடுத்துருப்பாங்க. இதோட ரெண்டு செட்ஸ் வந்து பாத்துக்கோங்க. சோ இதெல்லாமே நமக்கு தெரிஞ்சதுதான். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து 20 பற்கள். சோ நம்ம குழந்தையா இருக்கும் போது நமக்கு டோட்டலாவே எவ்வளவுதான் இருக்கும் அப்படின்னா 20 பற்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் வளரும் போது வந்து வளரும். அதுக்கு நேம் என்ன சொல்றோம் அப்படின்னா டெம்பரவரி இல்லைன்னா மில்க் டீத் அப்படின்னு சொல்லுவாங்க, தற்காலிக இணைப்பற்கள் இல்லைன்னா வந்து பால் பற்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா, இந்த பால் பற்கள் விழுந்து அதுக்கப்புறம் முளைக்கிறதா நமக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா வந்து பர்மனன்ட் டீத்தா வந்து இருக்கும். சோ ரெண்டாவதா வந்து வரதா வந்து நமக்கு நிரந்தர பற்கள். ஓகேவா, சோ இந்த பற்கள் எல்லாமே நமக்கு அந்த ஜாலைன், ஓகேவா, தாடி பகுதிகள் இருக்கா. சோ ரெண்டு தாடைகள் இருக்கா மேலையும் கீழையும். சோ ஒவ்வொரு தாடையிலுமே நமக்கு 16 இருக்கும். அப்போ நமக்கு டோட்டலா அந்த நிரந்தர பற்கள் அப்படிங்கறது எவ்வளவு இருக்கும், 32 வந்து இருக்கும். இப்போ அந்த 32 பற்களை 4 வகையா வந்து பிரிச்சிருப்பாங்க. சோ ஃபர்ஸ்ட் ஒன் பாத்துக்கோங்க, இன்சைசர், வெட்டு பற்கள். வெட்டு பற்கள் அப்படிங்கறது 8 இருக்கும். ஓகேவா, மேல 4 கீழே 4 அப்படின்னு 8 இருக்கும். அதுக்கப்புறம் ரெண்டாவது கேனைன், போரை பற்கள் அப்படிங்கறது 4, மேல 2 கீழே 2. அதுக்கப்புறம் முன்கடவாய் பற்கள், ப்ரீமோலார்ஸ் அப்படிங்கறது 8 இருக்கும், மேல 4 கீழே 4 இருக்கும். அடுத்து பின் கடவாய் பற்கள் அப்படிங்கறது 12 இருக்கும். ஓகேவா, மோலார்ஸ் 12. சோ இதெல்லாமே பேசிக் குவஸ்டின்ஸ் தான். வெட்டு பற்கள் அப்படிங்கறது 8, கோரை பற்கள் 4, முன்கடவாய் பற்கள் 8, பின் கடவாய் பற்கள் அப்படிங்கறது 12. 8, 4, 8, 12. ஓகேவா, சோ டோட்டலா வந்து நமக்கு 32 இருக்கும். அடுத்து டென்டல் ஃபார்முலா, பல் சூத்திரம் அப்படின்னு சொல்லிருப்பாங்க. சோ நமக்கு ரெண்டுமே வந்து கொடுத்திருப்பாங்க. மில்க் டீத் இருக்கா, மில்க் டீத் மொத்தம் நமக்கு டோட்டல் எவ்வளவு இருக்கும், 20 இருக்கும். இது எப்படி எழுதுவாங்க அப்படின்னா 212/212. சோ முன்னாடி நம்ம பார்த்தோம்ல பால் பற்களை இந்த 3 தான் கொடுத்திருப்பாங்க. ஓகேவா, இந்த 3 தான் நமக்கு இருக்கிறதே, இந்த 3 தான் இருக்கும். அப்போ அந்த வெட்டு பற்கள் இன்சைசஸ் 8, 4, 8 இருக்குமா, இதை ரேஷியோ போட்டீங்க அப்படின்னா எப்படி இருக்கும், மேல கீழே பிரிச்சீங்க அப்படின்னா 4, 4, 2, 2, 4, 4 இருக்குமா. இதுவேதான் போட்டிருப்பாங்க அங்க. இப்ப நம்ம இதுக்கு ரேஷியோ எடுத்தோம்னா எப்படி வரும், 2, 1, 2 வருமா, மே மேல 2, 1, 2, கீழே 2, 1, 2. ஓகேவா, இப்ப டோட்டலா வந்து 10 பல் இருக்கும், 2 லைன் இருக்கா, மேல 10 பல், கீழே 10 பல் அப்படிங்கும் போது டோட்டலா வந்து 2 இருக்கும், அப்ப 20. சோ இதுதாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் பர்மனன்ட் டீத், நிரந்தர பற்கள். சோ இது எவ்வளவு இருக்கு நமக்கு, 8, 4, 8, 12 இருக்கா. அப்ப நம்ம மேல கீழன்னு பார்க்கும்போது இங்க 4 போட்டுக்கோங்க, சாரி இங்க 6 வரும். ஓகேவா,
எட்டு ரெண்டு சாரி நாலு ரெண்டு நாலு ஆறு மேல கீழ வருமா? அப்ப இங்க ஒன்னு ரெண்டு மூணு. ஓகேவா? அப்ப மொத்தம் மேல பதினாறு கீழே பதினாறு இருக்கும். ரெண்டு டைம் போடும்போது நமக்கு 32 டோட்டலா இருக்கும். சோ இதுதான் வந்து பழ சூத்திரம் அப்படிங்கிறது. அடுத்து உமைய சுரப்பிகள். ஓகேவா? இப்ப வந்து வாய் பார்த்துட்டோம், பற்கள் பார்த்துட்டோமா, அடுத்து என்ன இருக்கு அப்படின்னா அந்த உமைய சுரப்பிகள் சாலிவரி கிளான்ஸ். இதுல மொத்தம் நமக்கு பாத்தீங்க அப்படின்னா வந்து மொத்தம் மூணு பேர் வந்து இருக்கும். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா பாரோடைட் கிளான்ஸ். ஓகேவா? மேல என்ன சுரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நமக்கு வாயோட மேல் பகுதியில அன்னம் இருக்கா, சோ அதுல இருக்கிறத நம்ம என்ன சொல்றோம், மேல என்ன சுரப்பி அப்படின்னு வந்து சொல்லுவோம். இந்த மூணுலயே வந்து ரொம்ப பெரியது அப்படிங்கிறது மேல் என்ன சுரப்பி தான். ஓகேவா? பாரோடைட் தான் வந்து பெருசு. அதுக்கப்புறம் சப்லிங்குவல் கிளான்ஸ் நாவடி சுரப்பி. ஓகேவா? இந்த மூணுலயே வந்து சின்னது. இது எங்க இருக்கும் அப்படின்னா நம்மளோட நாக்கோட அடிப்புறத்துல இருக்கிற உமிழ்நீர் சுரப்பி. இந்த மூணுலயுமே வந்து ரொம்ப சின்னது. அடுத்து பண்ண பாத்தீங்க அப்படின்னா வந்து சப்மேக்சிலரி. ஓகேவா? இது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கீழ் மற்றும் மேல் தாடை சுரப்பி. சோ நமக்கு கீழே மேல அந்த ஜால் எங்க இருக்கா, அந்த இடத்துல இருக்கிற சுரப்பி. ஓகேவா? அந்த கிளான்ஸ். சோ மொத்தம் வந்து டோட்டலா வந்து மூணு சுரப்பிகள் வந்து கொடுத்துருப்பாங்க. சோ இது என்ன அப்படின்னா ஒரு நாளைக்கு மனிதர்கள் கிட்ட இருக்கிற உமிழ்நீரோட அளவு. ஓகேவா? 1.5 லிட்டர் வந்து சுரக்குது நமக்கு. அடுத்து என்சைம்ஸ். சோ நொதிகள். இந்த நொதிகள் எல்லாம் முக்கியம். என்னென்ன பார்ட்ஸ்ல என்னென்ன நொதிகள் இருக்கு அப்படிங்கறதெல்லாமே வந்து முக்கியம் தான். இப்ப நமக்கு உமிழ்நீர்கள் பார்த்தோம் அப்படின்னா அதுல மூணு டைப் பாத்துட்டோமா, அதுல என்னென்ன நொதிகள் இருக்கு, என்சைம்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து டைலிங். ஓகேவா? அது வந்து அமைலேஸ் நொதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது அப்படியே நீங்க தமிழ் எழுதிக்கிறதாங்க. அதுக்கப்புறம் இந்த அமைலேஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்டார்ச்ச மால்டோஸா வந்து மாத்தும். நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல உணவுகளை சாப்பிடும்போது அது எப்படியாவது இருக்கு, நமக்கு ஸ்டார்ச்சுவா தானே இருக்கும், அது வந்து நமக்கு என்னவா மாத்தி தருது அப்படின்னா மால்டோஸா வந்து மாத்தி தரும். அடுத்து இன்னொரு நொதி. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் பாத்துக்கோங்க. ரெண்டாவது லைசோசோம். இந்த லைசோசோம் அப்படிங்கறத என்சைம்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா என்சைம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பாக்டீரியாவுக்கான எதிர் நொதி, எதிர் பாக்டீரியா நொதி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல வந்து பாக்டீரியாக்கள் கிருமிகள் இருக்கும்போது அதை வந்து கொல்றதுக்கா வந்து லைசோசோம். ஓகேவா? இப்போ உமிழ்நீர்ல இருக்கிறது இந்த ரெண்டு தான். உமிழ்நீர் பாத்துட்டோமா, அடுத்து பாத்தீங்க அப்படின்னா வந்து நாக்கு. ஓகேவா? இதுதான் என்னது, ஒரு உணர்வு உறுப்பா, சென்சரி ஆர்கன் அப்படின்னு சொல்லுவோமா, இது ஒரு உணர்வு உறுப்பாவும் இருக்கும். அதுக்கப்புறம் இப்ப நம்ம சாப்பாடு சாப்பிட்டோம், பற்கள் அதை வந்து அரைச்சிருச்சு, சோ அதை உமிழ்நீரோட கலக்கறதுக்கு. சோ அதுக்கு எல்லாமே எதுதான் யூஸ் ஆகும் அப்படின்னா நாக்குதான் வந்து யூஸ் ஆகும். அடுத்து ஃபேனிக். இப்ப இது என்ன அப்படின்னா தொண்டை பகுதியா, இப்ப நம்ம சாப்பிட்டோம் நாக்கு, நாக்குக்கு அடுத்த பாட்டு என்னதான் இருக்கு, நமக்கு தொண்டைதான் வந்து இருக்குது. இது என்ன அப்படின்னா இப்ப நம்ம சாப்பிடுற சாப்பாடு ஃபுல்லா வாயில் இருக்கும்போது அது உள்ள போகணும் இல்லையா, நம்மளோட வயிற்றுக்குள்ள வந்து போகணும். சோ அதுக்கான ஒரு பாத்து. ஓகேவா? மூவ்மெண்ட் ஆஃப் ஃபுட் ஃப்ரம் மவுத் டு ஈசோஃபேகஸ். ஓகேவா? சாப்பிட்ற சாப்பாடு வாயில் இருந்து நம்மளோட உணவு குழலுக்கு வந்து போகணும். சோ அதுக்கான ஒரு வழிதான் வந்து தொண்டை. அடுத்து ஈசோஃபேகஸ் உணவு குழாய். சோ குழாய்னு பாத்துட்டோமா, சோ குழாய் அப்படிங்கறது டோட்டலா வந்து பாத்தீங்க அப்படின்னா 22 சென்டிமீட்டர் நீளத்துல வந்து இருக்கும். இப்போ உணவு நம்மளுக்கு எங்க இருந்து கிடைச்சது, தொண்டை பகுதியில இருந்து கிடைச்சதா? இப்போ தொண்டையில இருந்து உணவை வாங்கி அந்த ஈசோஃபேகஸ் உணவு குழல் வந்து எங்க அனுப்புது அப்படின்னா ஸ்டொமக்கு வந்து அனுப்பும். ஓகேவா? இது அப்படியே நம்ம லைனா படிச்சோம்னாலே நமக்கு தெரியும்ல, ஃபர்ஸ்ட் வந்து என்ன இருக்கு, தொண்டை இருக்கு, ஃபேனிக்ஸ் இருக்கு, அது வழியா நமக்கு உணவு வந்து எங்க வருது, ஈசோஃபேகஸ் உணவு குழலுக்கு வருது. உணவு குழல இருந்து உணவு வந்து எங்க போகுது அப்படின்னா ஸ்டொமக் இரைப்பைக்கு வந்து போகும். ஓகேவா? சோ இதுவும் அதுக்கான ஒரு வழிதான். இதே இந்த உணவு வந்து கீழே இறங்குது இல்லையா, சோ அதுக்கான விசைக்கு பேர் தான் வந்து பெரிஸ்டாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ உணவு பாதைன்னு பாத்துட்டா அது ஃபுல்லா ஒரு குழலா தானே இருக்கும். இந்த குழல் பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த ஷேப்ல வந்து இருக்கும். இப்ப நமக்கு உணவு, ஓகேவா, இப்ப நமக்கு உணவு வந்து கீழே இறங்கும் போது இந்த இடம் என்ன ஆகும் அப்படின்னா சுருங்கி விரியும். ஓகேவா? ஒரு வேவ் மாதிரி வந்து நமக்கு வந்து சுருங்கி சுருங்கி விரியும். அதுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா பெரிஸ்டாலிசிஸ் விசை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு அலை இயக்கம், ஓகேவா, ஒரு வேவ் மூவ்மெண்ட் மாதிரி வந்து இருக்கும். இந்த பெரிஸ்டாலிஸ் அப்படிங்கிறது முக்கியம். சோ இந்த உதை மூலமா தான் நமக்கு என்ன ஆகுது, உணவு குழல இருக்கிற உணவு வந்து இறப்பிக்கு வந்து போகுது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஸ்டொமக். இப்போ இந்த ஸ்டெப் வரைக்குமே பாத்தீங்க அப்படின்னா என்னதான் ஆயிருக்கும், அந்த உணவு வந்து அரைச்சுதான் வச்சிருக்கோம். ஓகேவா? இதுக்கப்புறம்தான் நமக்கு என்ன ஆகுது, ஸ்டொமக்ல இருந்ததான் நமக்கு டைஜஸ்டிவ் அப்படிங்கறதே வந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இறப்பி வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து பாக்குறதுக்கு ஜே ஷேப்ல வந்து இருக்கும். எதுக்கு நடுவுல இருக்கும், இறப்பிக்கு மேல என்ன பாட்டு இருக்கு நமக்கு, ஈசோஃபேகஸ் உணவு குழல், உணவு குழல் இருக்கா? இறப்பிக்கு அப்புறம் கீழே நமக்கு என்ன உறுப்பு இருக்கும், ஸ்மால் இன்டெஸ்டைன் இருக்குமா, சிறுகுடல் இருக்குமா? நீங்க அந்த லைன் படிச்சீங்கனாலே இது தெரியுங்க. உணவு குழலுக்கும் கீழே இருக்கிற சிறுகுடலுக்கும் நடுவுலதான் நமக்கு என்ன இருக்கும், ஸ்டொமக் வந்து இருக்கு. ஓகேவா? இதுல முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா இறப்பையோட உச்சுவரல, ஓகேவா, இன்னர் வால்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கேஸ்ட்ரிக் ஜூஸ், ஒரு நீர் வந்து சுரக்கும். ஓகேவா?
இறப்பையோட உச்சுவரல நமக்கு ஒரு நீர் வந்து வந்து சுரக்குது. அந்த நீர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கலர்லெஸ்ஸா இருக்கும், இறப்பை நீர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல என்ன கலருமே இருக்காது. அந்த அமிலத்தன்மை வந்து ரொம்ப அதிகமா வந்து இருக்கு, ஓகேவா? ஹைலி ஆசிடிக்கா இருக்கும். அந்த கேஸ்ட்ரிக் ஜூஸ் இறப்பை நீர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கலர்லெஸ்ஸா இருக்கும், ஆனா அதிகமான ஆசிடிக் அந்த அமிலத்தன்மை வந்து ரொம்ப அதிகமா வந்து இருக்கும். அதுக்கப்புறம் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், ஓகேவா? அந்த ஆசிடிக் தான் என்ன சொல்றோம், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அப்படின்னு வந்து சொல்றோம். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து அதுல இருக்கிற நொதிகள் என்சைம்ஸ் ரெண்டு இருக்கும், ரெனின் ஒண்ணு பெப்சின் ஒண்ணு. ரெனின் பெப்சின் இதான் அப்படியே நீங்க தமிழ்ல எழுதுறதா. இந்த ரெனின் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து பச்சை குழந்தைகளா இருக்கிறாங்க இல்லையா, சோ அவங்க கிட்ட இந்த என்சைம்ஸ் வந்து இருக்கும். அடுத்து பெப்சின் என்சைம்ஸ் பாத்துக்கோங்க. இது வந்து பெப்சின் வந்து இப்ப நம்ம சாப்பிடாத சமயத்துல அதுக்கு எந்த ஒர்க்கும் இல்லாதப்போ அது என்ன ஸ்டேஜ்ல இருக்கும் அப்படின்னா பெப்சினோஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னாக்டிவ் பெப்சினோஜினா வந்து இருக்கும், ஓகேவா? நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் தானே அந்த என்சைம்ஸ்க்கே வந்து ஒரு ஒர்க் கிடைக்கும். அப்ப அது என்னவா ஆகும் அப்படின்னா பெப்சினா வந்து மாறும், ஓகேவா? நார்மலா பெப்சினோஜினா இருக்கும், அது ஆக்டிவ் செயல்படுற நிலையில இருக்கும் போது அதுக்கு நம்ம என்னன்னு பேர் சொல்றோம், பெப்சின் அப்படின்னு வந்து சொல்றோம். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல இருக்கிற பாக்டீரியா வந்து கொள்றதுக்கு வந்து யூஸ் ஆகும். அடுத்து இப்ப இந்த இடத்துல என்ன ஆயிருச்சு, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இருக்கு, என்சைம்ஸ் இருக்கா. இப்ப என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு இந்த இடத்துலதான் வந்து உணவு வந்து செரிமானமாகவே ஸ்டார்ட் ஆகுது. டைஜஸ்டிவ் அப்படிங்கறது ஸ்டொமக்லதான் என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. சோ இப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த பாக்டீரியா சாரி இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஓகேவா இந்த என்சைம்ஸ் எல்லாமே கலந்து பாதி நிலையில தான் வந்து செரிமானம் ஆகிருக்கும். ஃபுல்லாவே என்ன இருக்காது அந்த சாப்பாடு டைஜஸ்டிவ் ஆயிருக்காது. சோ பாதி நிலம் மட்டும்தான் வந்து டைஜஸ்ட், அதுக்கு பேர் தான் நம்ம வந்து டைம் அப்படின்னு சொல்லுவோம், செமி டைஜஸ்டிவ் ஃபுட், ஓகேவா? இது என்ன அப்படின்னா பாதி நிலையில இருக்கிற, ஓகேவா? இப்ப ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா செரிமானம் அடைய ஸ்டார்ட் ஆயிருச்சு. இப்ப உணவு வந்து நமக்கு எப்படியா தான் இருக்குது, பாதி செரிமான நிலையிலதான் இருக்குது. சோ அதுக்கு பேரு தான் வந்து இறப்பை பாகு அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? அந்த பாதி டைஜஸ்டிவ் ஆனதுதான் என்னது, இறப்பை பாகு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ அந்த இறப்பை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே நமக்கு என்னென்ன இருக்கு, ஜே ஷேப்ல வந்து இருக்கும், அந்த ஈசோஃபேகஸ்க்கும் ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கும் நடுவுல வந்து இருக்கு. இதுல முக்கியமா அதோட இன்னர் வால்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கேஸ்ட்ரிக் ஜூஸ், ஓகேவா? இறப்பை நீர் வந்து சுரக்குது. அது எப்படி இருக்கு, நமக்கு கலர்லெஸ்ஸா இருக்கும், அதிகமான ஆசிடிக் தன்மை வந்து இருக்கும். அதுதான் நம்ம என்ன சொல்றோம், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அப்படின்னு வந்து சொல்றோம். அதுல இருக்கிற என்சைம்ஸ் நொதிகள் அப்படின்னு பாத்தீங்க வந்து பெப்சின் ஒண்ணு ரெனின் ஒண்ணு. சோ பெப்சின் அப்படிங்கறது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து செயலற்ற நிலையில இருக்கும்போது, அது வேலை செய்யலாம், அது என்ன நிலையில இருக்கும், பெப்சினோ ஜென்னா இருக்கும். அது செயல்படும் போது, ஓகேவா? அது ஒர்க் பண்ணும் போது மட்டும்தான், அது வந்து ஆக்டிவா இருக்கும் போது மட்டும்தான் அது வந்து நம்ம என்ன சொல்றோம், பெப்சின் அப்படின்னு வந்து சொல்றோம். பொதுவா இது பெப்சின் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா வந்து புரோட்டீன்ஸ்லதான் ஒர்க் பண்ணும், ஓகேவா? புரதங்கள் இருக்குது இல்லையா, சோ அதுலதான் வந்து ஒர்க் பண்ணும். அதே மாதிரி ரெனின் அப்படிங்கிறது குழந்தைகள் கிட்ட வந்து ஒர்க் பண்றது. இந்த ஹைட்ரோக்ளோரிக் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா பாக்டீரியாக்களை வந்து கொல்றதுக்கு வந்து யூஸ் ஆகுது. சோ இப்ப ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமான அமிலத்தன்மை இருக்கும் இல்லையா, சோ அதுதான் என்ன ஆகுது அப்படின்னா இப்ப உணவு வந்து செரிமானம் அடைய செஞ்சிருக்கு, பாதி வந்து செரிமானம் அடைஞ்சிருக்குது. அந்த உணவுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்றோம், இறப்பை பாகு அப்படின்னு வந்து சொல்றோம். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இறப்பைக்கு அப்புறம் நமக்கு என்ன பாட்டு இருக்குது, சிறுகுடல் இருக்கா, ஸ்மால் இன்டெஸ்டைன் இருக்கா. இந்த இறப்பை பாகு பாத்தீங்க அப்படின்னா சிறுகுடலுக்கு வந்து வர ஆரம்பிக்குது. இப்போ இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான பாட்டு. அந்த இப்ப நம்ம பார்த்ததுலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா லாங்கஸ்ட் பாட்டு வந்து இதுதான், ரொம்ப நீளமான உறுப்பு, ஓகேவா? செரிமான மண்டலத்துல ரொம்ப நீளமான உறுப்பு அப்படின்னா இதுதான், இந்த சிறுகுடல் தான், ஓகேவா? ஸ்மால் இன்டென்சிட்டி தான். மொத்தம் அதோட ஹைட் அதோட நீளம் பாத்தீங்க அப்படின்னா 5 to 7 meters வந்து இருக்கு. முன்னாடி உணவுக்குள்ளே நமக்கு எவ்வளவுதான் இருந்தது, 22 centimeters தான் வந்து இருந்துச்சு. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 5 to 7 meters வந்து இருக்கும். இதுல சிறுகுடல மட்டும் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு மொத்தம் 3 parts வந்து இருக்கு, ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா வந்து டியோடினம். இந்த மூணுமே ரொம்ப முக்கியமான பார்ட் தான். அதுக்கப்புறம் ஜீஜுனம், அதுக்கப்புறம் இலியம், ஓகேவா? டியோடினம், ஜீஜுனம், இலியம் இது வந்து முன் சிறுகுடல் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல, ஓகேவா? நாம படிக்கும்போது டியோடினம் அப்படின்னு படிக்கணும், முன் சிறுகுடல் அப்படின்னு படிக்கணும். அதுக்கப்புறம் இது வந்து நடு சிறுகுடல், இது வந்து பின் சிறுகுடல், ஓகேவா? இப்ப இதை பத்தி தனித்தனியா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் டியோடினம், ஓகேவா? இது என்ன இருக்கும் அப்படின்னா சி ஷேப்ல வந்து இருக்கும். இது நம்ம முன்னாடியே பார்த்தோம்ல, சிறுகுடல்ல தான் நமக்கு என்ன ரெண்டு பார்ட்ஸோட ஜூஸ் வந்து சேரும், அந்த கல்லீரலோடதும் கணையத்தோடதும் வருமா, லிவரோடதும் பான்க்ரியாஸோடதுமே வந்து வந்து ஜாயின் ஆகுன்னு பார்த்தோமா. சோ இப்ப இந்த கல்லீரல் இருக்கிற 3 parts ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நமக்கு டியோடினம் தானே, முன் சிறுகுடலா. சோ இந்த இடத்துலதான் வந்து இது வந்து ஸ்டார்ட் ஆகுது, ரிசீவ் த பைல் டக்ட் ஃப்ரம் லிவரா. சோ கல்லீரலோட நீர், நம்ம கல்லீரலோட நீர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், பித்த நீர் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா? இந்த பைல் அப்படின்னால என்னதான், பித்த நீர். பொதுவா கல்லீரல் நீர் தான் நம்ம என்ன சொல்றோம், பித்த நீர். பித்த நீர் அப்படிங்கறது நமக்கு எங்கிருந்து கிடைக்குது, கல்லீரல்ல இருந்து அதோட ஜூஸ் தான் வந்து பித்த நீர்.
அதுக்கப்புறம் ரெண்டாவது பான்கிரியாட் டக்ட். ஓகேவா, இது எங்க இருந்து நமக்கு கிடைக்குது அப்படின்னா பான்கிரியாஸ்ல இருந்து வருதா. இது வந்து கணைய நீர். ஓகேவா, சோ இந்த இடத்துலதான் நமக்கு கல்லீரலோட நீரும் ஜாயின் ஆகுது, கணையத்தோட நீருமே வந்து ஜாயின் ஆகுது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஜீஜுனம். சோ இதுதான் என்னது நமக்கு மிடில் பார்ட். ஓகேவா, நடு சிறுகுடல். டியோடினம், டியோடினத்துக்கு கீழே நமக்கு என்னதான் இருக்கும், நடு சிறுகுடல் தான் வந்து இருக்கும். இது வந்து ஒரு குட்டி பகுதி தான். ஓகேவா, ஒரு சின்ன பகுதி தான். இதோட முக்கியமான பார்ட் என்ன அப்படின்னா இதுதான் வந்து செக்ரியேட் பண்ணது. ஓகேவா, எதை வந்து சுரக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து சிறுகுடல் நீரோட, சிறுகுடலோட நீரை எதுதான் சுரக்குது அப்படின்னா ஜீஜுனம் தான் வந்து சுரக்குது. ஓகேவா, இப்போ அந்த சிறுகுடல் நீர்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கறது பாருங்க. பொதுவாவே சிறுகுடல் அப்படின்னா அதோட ஜூஸ் இருக்குமா தனியா, அது என்ன பார்ட்ல சுரக்குது அப்படின்னா சென்டர் பார்ட்லதான் வந்து சுரக்குது. இப்ப சிறுகுடல் நீர்ல என்னென்ன என்சைம்ஸ் இருக்குது அப்படின்னா சுக்ரேஸ். ஓகேவா, இதெல்லாமே ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் மால்டேஸ், லாக்டேஸ், லிப்பேஸ். சோ பொதுவா இது எப்படி கேட்கலாம் அப்படின்னா சிறுகுடல் நீர்ல என்னென்ன என்சைம்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்கலாம், சிறுகுடல் நீர் எந்த பகுதியில சுரக்குது அப்படின்னு கேட்கலாம். இது பாத்துக்கோங்க. அடுத்து இலியம். சோ இலியம்ல நமக்கு என்னது லாஸ்ட் பார்ட், லோயர் பார்ட். ஓகேவா, சோ ரொம்ப பின்னாடி இருக்கிறது. பின் சிறுகுடலா, லாங்கஸ்ட் பார்ட், நீளமானதும் இதுதான். ஓகேவா, இது எங்க ஓபன் ஆகுது அப்படின்னா ஓபன் மீன்ஸ் டு லார்ஜ் இன்டென்சிட்டி. ஓகேவா, எங்க ஓபன் ஆகுது அப்படின்னா பெருங்குடல்ல ஓபன் ஆகுது. பொதுவாகவே நமக்கு சிறுகுடலுக்கு அப்புறம் எதுதான் இருக்கும், பெருங்குடல் இருக்குமா. சிறுகுடலோட லாஸ்ட் பார்ட் எது, இலியம். சோ அதுல அது எங்க ஓபன் ஆகுது அப்படின்னா பெருங்குடல்ல தான் வந்து ஓபன் ஆகுது. இதுல முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த இலியத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து அந்த விரல் நீட்சிகள் மாதிரி ஒரு உறுப்பு வந்து இருக்கு. ஓகேவா, அதுக்கு பேரு தான் வில்லி, குடல்வால் உறிஞ்சிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து சின்ன சின்னதா தான் இருக்கும். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்படி குட்டி குட்டியா, இப்போ ஒரு அந்த இது இருக்கு, சிறுகுடல் இருக்கு அப்படின்னா இப்படி குட்டி குட்டியான ஒரு உறுப்பு தான் இருக்கும். பாக்குறதுக்கு ஒரு விரல் மாதிரி ஒரு சின்ன சின்ன நீட்சிகளா இருக்குன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேரு தான் வந்து குடல்வால் உறிஞ்சிகள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த இடத்துலதான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஃபுட் அப்சர்ப்ஷன். ஓகேவா, உணவு வந்து என்ன ஆகுது, உள்ள வந்து எடுத்துக்கப்படுது, அதோட நியூட்ரிஷன்ஸ் வந்து எடுத்துக்கப்படுது. இது மொத்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து 4 மில்லியன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த குடல்வால் குடல் உறிஞ்சிகள் மட்டும் நமக்கு எப்படி இருக்கும், நமக்கு குடல் உறிஞ்சிகள்னு வச்சுக்கோங்க, குடல் உறிஞ்சிகள் மட்டும் நமக்கு எத்தனை இருக்கும் அப்படின்னா சுமாரா ஒரு 4 மில்லியன்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த குடல் உறிஞ்சிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன ரத்த குழல்கள் வந்து இருக்கு. ஓகேவா, பிளட் கேபிட்டல்ஸ் அண்ட் லாக்டியல் டியூப்ஸ். அந்த குடல் வால்களும் சின்ன சின்ன அந்த ரத்த உறிஞ்சிகளுமே வந்து இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இப்ப டோட்டலா இப்ப நம்ம என்ன பாத்துட்டோம், மூணுமே வந்து பாத்துட்டோமா. சோ டியோடினம், டியோடினத்துலதான் நமக்கு என்ன வந்து ஜாயிண்ட் ஆகுது, இங்க அந்த லிவரோட நீர். ஓகேவா, பைல் டக்ட். ஓகேவா, பித்த நீரும் பான்கிரியாட்டோட நீர். ஓகேவா, அந்த கணைய நீருமே வந்து நமக்கு எதுல ஓபன் ஆகுது அப்படின்னா டியோடினத்துல ஓபன் ஆகுது. சோ இதுவுமே நமக்கு எதுதான் யூஸ் ஆகும், அந்த டைஜஸ்டிவ் செரிமானத்துக்கு தான் வந்து யூஸ் ஆகும் இந்த நீர். அப்படியே அதுக்கு அடுத்துல இருக்கிற பாட்டு என்ன, ஜீஜுனமா, இந்த இடத்துல வந்து கலக்குமா. நார்மலாவே ஜீஜுனம் என்ன பண்ணுது, அந்த ஸ்மால் இன்டென்சிட்டி சிறுகுடலோட நீரை வந்து அந்த சிறுகுடல் ஜூஸ் வந்து எதுதான் சுரக்குது, ஜீஜுனம் தான் வந்து சுரக்குது. சோ அதுல இருக்கிற என்சைம்ஸ் சுக்ரேஸ், மால்டேஸ், லாக்டேஸ், லிப்பேஸ். ஓகேவா, இப்ப இதுல எல்லாமே எல்லா என்சைம்ஸும் இந்த இடத்துல இருக்கா. இப்ப உணவு வந்து என்ன இருக்கும், ஃபர்ஸ்ட் இறப்பையில இருந்து வரும்போது அது பாதி செரிமானம் வந்து அடைஞ்சிருக்கு ஸ்டொமக்ல இருந்து. இப்ப இங்க எல்லா என்சைம்ஸுமே இருக்கும் போது அந்த உணவு வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னா ஃபுல்லாவே வந்து செரிமானம் வந்து அடைஞ்சிருக்கும். வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இலியம். சோ இலியம் அப்படிங்கறத லாஸ்ட் பார்ட் எங்க ஓபன் ஆகும், இந்த லார்ஜ் இன்டென்சிட்டில வந்து ஓபன் ஆகும். ஓகேவா, பெருங்குடல வந்து ஓபன் ஆகுது. இப்ப என்ன அப்படின்னா இப்ப எல்லாமே சாப்பாடு வந்து ஃபுல்லாவே அங்க என்ன ஆயிருச்சு அப்படின்னா செரிமானம் வந்து ஆயிடுச்சு. இப்ப இந்த இலியம்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னா குடல் உறிஞ்சிகள் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன சின்ன குடல்வால் இந்த உறுப்புகள் வந்து இருக்கு, அதுதான் என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம சாப்பாடுல இருக்கிற சத்துக்களை வந்து உரியுது. ஓகேவா, ஃபுட் அப்சர்ப்ஷன் மொத்தம் 4 மில்லியன் இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ டோட்டலா வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து சிறுகுடல் மட்டுமே டைஜஷனே பண்ணுது, அப்சர்ப்ஷனையும் பண்ணுது. ஓகேவா, உணவு செரிமானம் அடையவும் செய்யுது, உறிஞ்சவும் செய்யுது, ரெண்டு வேலையுமே வந்து செய்யும். இது வரைக்கும் நம்ம ஸ்டொமக் எல்லாம் என்னதான் பண்ணுச்சு, செரிமானம் அடைய மட்டும்தானே செஞ்சது. சோ சிறுகுடல் மட்டும்தான் வந்து ரெண்டு ஒர்க்கையுமே வந்து பண்ணும் இது வரைக்கும். ஓகேவா, இப்போ லிவர். லிவர் நம்ம எதுல ஓபன் ஆகுதுன்னு பார்த்தோம், டியோடினத்துல வந்து ஓபன் ஆயிருக்குமா, சைடுல இருக்கும். இப்ப லிவர் பாக்கலாம், அந்த இருக்கிறதுல வந்து லார்ஜஸ்ட் பெரிய செரிமான உறுப்பு அப்படிங்கறது வந்து லிவர் தான், கல்லீரல். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ரெட்டிஷ் ப்ரௌன்ல இருக்கும். இதுலயும் ரெண்டு கதுப்புகள் வந்து இருக்கும். ஓகேவா, ரைட் அண்ட் லெப்ட் அப்படின்னு ரெண்டு கதுப்புகள் வந்து இருக்கும். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு இதை வந்து செக்ரியேட் பண்ணுது, ஒன்ன வந்து சுரக்குது. அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம், பைல் அப்படின்னு சொல்றோம், பித்த நீர். ஓகேவா, இந்த பித்த நீர் வந்து பாத்தீங்க அப்படின்னா
இந்த பித்த நீர் வந்து பாத்தீங்க அப்படின்னா டெம்பரவரியா எங்க ஸ்டோர் ஆகும் அப்படின்னா பித்த பையில வந்து ஸ்டோர் ஆகும், கால் பிளாடர் அப்படின்னு சொல்லுவாங்க. பித்த நீர் வந்து நமக்கு டெம்பரவரியா எங்க ஸ்டோர் ஆகுது அப்படின்னா பித்த பையில வந்து ஸ்டோர் ஆகும், ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த பித்த பையில இருக்கிற நீர் வந்து நமக்கு எங்க ஓபன் ஆகும், ஸ்மால் இன்டெஸ்டைன்ல சிறுகுடல்ல வந்து ஓபன் ஆகுமா? சிறுகுடல்ல எந்த பார்ட்ல ஓபன் ஆகும் அப்படின்னு கேட்டாங்கன்னா டியோடெனத்துல ஓபன் ஆகும், ஓகேவா? அடுத்து இந்த பித்த நீர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு ரெண்டு இருக்கும், பித்த உப்புகளும் இருக்கும், பித்த நிறமிகளும் இருக்கும், ஓகேவா? சால்ஸ் அண்ட் பிக்மெண்ட்ஸ் இருக்கும், பித்த உப்புகளும் பித்த நிறமிகளும் இருக்கும். பித்த உப்புகள்ல நமக்கு ரெண்டு டைப்பான சால்ட்ஸ் வந்து இருக்கும், சோடியம் கிளைகோலேட், சோடியம் கிளைகோலேட் ஒண்ணு, இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா சோடியம் நாரோ கிளைகோலேட், ஓகேவா? சோடியம் கிளைகோலேட், சோடியம் நாரோ கிளைகோலேட், இப்போ நமக்கு ரெண்டு சால்ட்ஸ் வந்து இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து பிக்மெண்ட்ஸ், பித்த நிறமிகள் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா பைலி ரூபின், இன்னொன்னு பைலி விரிடின், பைலி ரூபின் ஒன்னு, பைலி விரிடின் ஒண்ணு. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுல அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கல்லீரலோட ஃபங்க்ஷன்ஸ், ஓகேவா? கல்லீரலோட பணிகள் என்னென்ன அப்படிங்கறத வந்து பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து பிளட் சுகர் அண்ட் அமினோ ஆசிட்ஸ் லெவல வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணும், ஓகேவா? சர்க்கரை மற்றும் அமினோ அமிலங்களோட அளவை வந்து பாத்தீங்க அப்படின்னா கட்டுப்படுத்தும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா வந்து கருவுல இருக்கிற ரத்த சிவப்பணுக்கள் இருக்குது இல்லையா, அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து அழிக்கும். மூணாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஃபைப்ரினோஜன், அதுக்கப்புறம் வந்து குரோத் ரேம்பரேன். இது ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து அந்த பிளட் உறையறதுக்கு வந்து யூஸ் ஆகும், சோ அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து உருவாக்கும். அடுத்து டெஸ்டாய் ரெட் பிளட் செல்ஸ், ஓகேவா? இப்ப வளர்ந்த அணுக்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுல இருக்கிற ரத்த சிவப்பு அணுக்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து அழிக்கும். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து அயர்ன், காப்பர், அதுக்கப்புறம் விட்டமின் ஏ, விட்டமின் டி, ஓகேவா? இரும்பு, அதுக்கப்புறம் வந்து விட்டமின் ஏடி, இது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சேவ் பண்ணி வைக்கும், ஓகேவா? ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து அந்த நச்சுக்கள் மற்றும் மெட்டாலிக் பாய்சன்ஸ், ஓகேவா? உலோக நச்சுக்கள் எல்லாம் இருக்குது இல்லையா, சோ அதெல்லாமே வந்து வெளியே தருது. சோ லாஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா வந்து அந்த ட்ரக்ஸ் அண்ட் ஆல்கஹால், சோ இதோட நச்சுக்கள் இருக்குது இல்லையா, சோ இதையுமே வந்து நம்ம உடம்புல இருந்து நீக்கும். சோ இதுக்கெல்லாம் தான் வந்து இதோட முக்கியமான பணிகளா வந்து யூஸ் ஆகும். சோ இது வந்து அவ்வளவுதாங்க. லிவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து கல்லீரல் இருக்கிறதுலயே வந்து பெருசு இதுதான், கல்லீரல் தான். சோ இது வந்து ரெட்டிஷ் பிரவுன்ல இருக்கும், லெப்ட் ரைட் அப்படின்னு ரெண்டு லோப்ஸ் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் இது சுரக்கிறத நம்ம என்ன சொல்றோம், பைல், அதாவது பித்த நீர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இந்த பித்த நீர் வந்து எங்க டெம்பரவரியா ஸ்டோர் ஆகும் அப்படின்னா பித்த பையில வந்து ஸ்டோர் ஆகும், ஓகேவா? இப்ப நம்ம இந்த பித்த நீர் இருக்கு இல்லையா, இது நமக்கு எங்க ஓபன் ஆகும் அப்படின்னா சிறுகுடல்ல டியோடினம் பார்த்தோமா, சோ அந்த இடத்துலதான் வந்து ஓபன் ஆயிருக்கும். இதுல வந்து சால்ட்ஸும் இருக்கும், பிக்மெண்ட்ஸ், ஓகேவா? உப்புக்கள் மற்றும் நிறமிகள் அப்படின்னு ரெண்டுமே இருக்கும். உப்புக்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா சோடியம் கிளைகோலேட், அதுக்கப்புறம் சோடியம் நாரோ கிளைகோலேட் அப்படின்னு ரெண்டு டைப்ஸ் ஆஃப் உப்பு வந்து இருக்கும். பிக்மெண்ட்ஸ் நிறமிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா பைலி ரூபினும் பைலி விரிடின் அப்படிங்கிற ரெண்டு வந்து இருக்கும். இந்த இதெல்லாமே வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா பால்ம மக்கள் அந்த கொழுப்பு செரித்தலுக்கு இந்த உப்புகள் வந்து யூஸ் ஆகும், ஓகேவா? அதுக்கப்புறம் இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கறது எல்லாமே வந்து பாத்துக்கோங்க. அடுத்து பான்க்ரியாஸ், கணையம். சோ கணையம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுவும் எப்படியா தான் இருக்கும், கடுப்பா தான் இருக்கும், இலை வடிவத்துல வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எதுக்கு நடுவுல இருக்கும் அப்படின்னா ஸ்டமக்குக்கும் டியோடெனத்துக்கும் நடுவுல, இறப்பைக்கும் ஸ்மால் இன்டெஸ்டைன் இருக்கா, திருக்குடல், சோ அது அதுல இருக்கிற டியோடெனத்துக்கும் சென்ட்ரல் இருக்கிறத என்னது, கணையம். இதோ இதோட முக்கியமான பாயிண்ட் நம்ம எதுல பாத்திருப்போம், எண்டோகிரைன்லயே பாத்திருப்போம் இல்லையா. சோ இது என்ன ஆகும், எண்டோகிரைனாவும் செயல்படும், எக்ஸோகிரைனாவும் வந்து செயல்படும். அதாவது நாளம் உள்ள சுரபியாவும் இருக்கும், நாளம் இல்லா சுரபியாவும் இருக்கும் அப்படின்னு பாத்துட்டோமா. சோ இது சுரக்கிறது, இது வந்து நாளை இப்ப நாம என்ன பாத்துட்டு இருக்கிறோம், டைஜஸ்டிவ் தானே பாத்துட்டு இருக்கோம். சோ அதுக்கு தேவையான என்சைம்ஸ், என்சைம்ஸ யாரு சுரப்பா அப்படின்னா நாளம் உள்ள சுரப்பிகள் தானே சுரக்கும், ஓகேவா? எக்ஸோகிரைன்ஸ் தானே சுரக்கும். சோ இது எதை வந்து செக்ரியேட் பண்ணுது அப்படின்னா பான்க்ரியாடிக் ஜூஸ், ஓகேவா? கணைய நீர் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ கணைய நீர் இதுலயே நமக்கு மூணு நொதிகள் வந்து இருக்கு. சோ லிப்பேஸ், இந்த லிப்பேஸ் அப்படிங்கறது பாத்தீங்க அப்படின்னா கொழுப்பு செரித்தலுக்கு வந்து யூஸ் ஆகும், ஃபேட்டுக்கு. அதுக்கப்புறம் ட்ரிப்சின், சோ இந்த ட்ரிப்சின் வந்து புரதம் செரித்தலுக்கு, ஓகேவா? புரோட்டீன்ஸ் புரதம் செரித்தலுக்கு வந்து யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து அமைலேஸ், இந்த அமைலேஸ் அப்படிங்கறது ஸ்டார்ஸ்ல வந்து யூஸ் ஆகும். சோ மொத்தம் நமக்கு மூணு நொதிகள், லிப்பேஸ், ட்ரிப்சின், அமைலேஸ். அதுக்கப்புறம் இதோட அப்பர் சர்ஃபேஸ், அதாவது கணியத்தோட மேல் பகுதியில தான் நமக்கு என்ன இருக்கு, ஹைலைட்ஸ் ஆஃப் லங்கரான்ஸ் இருக்கா, லங்கரான் திட்டுக்கள். சோ இதுதான் நமக்கு என்னவா செயல்படும், எண்டோகிரைனா செயல்படுதா, ஓகேவா? இதுல நமக்கு என்ன செல் இருக்கும், ரெண்டு செல் இருக்கும், ஆல்பா ஒன்னு, பீட்டா ஒன்னு. ஆல்பா சுரக்கிற அந்த இதுக்கு பேர் தான், ஹார்மோனுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்றோம், குளுக்கோகான். பீட்டா சுரக்கிறதா வந்து இன்சுலின். சோ இதெல்லாமே நம்ம எண்டோகிரைன்லயே பார்த்திருக்கோம். சோ நமக்கு தேவையானது வந்து இவ்வளவுதான். பான்கிரியாஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா லீஃப் ஷேப்ல, ஓகேவா, இலை வடிவத்துல இருக்கும்.
அதே மாதிரி என்ன நடுவுல இருக்கும்னா ஸ்டமக்குக்கும் டியோனியனத்துக்கும் நடுவுல வந்து இருக்கும். இதோட முக்கியமான சிறப்பு என்ன, எண்டோகிரைனாவும் இருக்கும் எக்ஸோகிரைனாவும் இருக்கும். எக்ஸோகிரைனா இருக்கும்போது இது எந்த என்சைம்ஸ் எதை செக்ரியேட் பண்ணுது அப்படின்னா வந்து பான்கிரியாடிக் ஜூஸ், கணைய நீரை வந்து குறக்குது. அதுல மூணு என்சைம்ஸ் வந்து இருக்குது, லிப்பேஸ், ட்ரிப்சின், அமைலேஸ் வந்து இருக்கு. ஓகேவா, இதோட அப்பர் சர்ஃபேஸ் தான் வந்து எண்டோகிரைன், அந்த லங்கரகான் திட்டுக்கள், ஆல்பா பீட்டா வந்து இருக்கும். இதுல வந்து இவ்வளவுதாங்க கணையம். இப்ப என்ன கொடுத்திருப்பாங்க அப்படின்னா இன்டெஸ்டினல் கிளாண்ட், ஓகேவா, அந்த குடல் சுரப்பிகள். குடல் சுரப்பிகள் அப்படிங்கும்போது நம்ம எதை சொல்லுவோம், சிறு குடல் எல்லாம் இருக்கு இல்லையா, சோ அதான் வந்து பொதுவா வந்து சொல்லியிருப்பாங்க. குடல் சுரப்பிகள்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு வந்து பாத்துக்கோங்க. இப்போ குடல் சுரப்பிகள், சுரப்பி அப்படின்னாலும் ஏதாவது வந்து சுரக்குமா, இப்ப இது சுரக்கிற அந்த செக்ரியேட் பண்றதுக்கு பேரு தான் வந்து குடல் நீர் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்டெஸ்டினல் ஜூஸ். ஓகேவா, அந்த குடல் நீருக்கான பொதுவான பேர் தான் என்ன அப்படின்னா வந்து சர்க்கஸ் என்ட்ரிகஸ். ஓகேவா, இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா சர்க்கஸ் என்ட்ரிகஸ். இதுல என்னென்ன என்சைம்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்துக்கோங்க, மால்டேஸ் இருக்கு. ஓகேவா, சோ மால்டேஸ், லாக்டேஸ், அதுக்கப்புறம் சுக்ரேஸ், அதுக்கப்புறம் லிப்பேஸ். சோ மால்டேஸ், லாக்டேஸ், சுக்ரேஸ், லிப்பேஸ், சோ நாலு என்சைம்ஸ் வந்து இருக்கும். இது எங்க இருக்கும் அப்படின்னா இதுக்கான உணவு எங்க இருந்து கிடைக்குது நமக்கு, டியோடினம் டு ஈலியம்ல. இன்னொரு என்ன பண்ணுது அப்படின்னா டைஜஸ்டிவும் பண்ணுது, செரிமானமும் அடையுது. அதே மாதிரி இந்த சாப்பாடு என்ன பண்ணுது, அப்சர்வ் பண்ணிக்கவும் உறிஞ்சிக்கவுமே வந்து செய்யும். இதுல நமக்கு ரெண்டு நடக்குதா, அந்த குடல் சுரப்பிக்கல் அப்படின்னாலே நமக்கு ரெண்டுமே சிறுகுடல பார்த்தோம்னா அதேதான் அப்சர்ப்ஷன். எதெல்லாம் உறிஞ்சிக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உறிஞ்சுதல் நிகழ்ச்சி எங்க நடக்கும், வெளியில அந்த குடல் உறிஞ்சிகள்ல நடக்குதா. உணவு வந்து உறிஞ்சுதல் அப்படிங்கறது எங்க எந்த பார்ட்ல நமக்கு நடக்கும் அப்படின்னா குடல் உறிஞ்சிகள்ல தான் வந்து நடக்கும். ஓகேவா, இப்ப இந்த உணவுகள் அந்த நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே வந்து அந்த குடல் உறிஞ்சிகள் வந்து உறிஞ்சிக்கிச்சு. அது எப்படி வந்து எல்லா திசுக்களுக்கும் எல்லா செல்களுக்கும் போகும் அப்படின்னா நம்மளோட பிளட் வந்து சர்க்குலேட் ஆகுதா, ரத்த ஓட்டம் மூலமா தான். ஓகேவா, நம்ம நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே எதுல கலந்துடும், ரத்தத்துல கலந்துடும், ரத்தத்தின் மூலமா தான் வந்து அதுக்கு தேவையான இடங்கள் எல்லாத்துக்குமே வந்து போகும். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அசிமிலேஷன், அசிமிலேஷன் அப்படிங்கறது வந்து தன்மயம். ஓகேவா, இப்ப சாப்பிட்டோம், சாப்பாடு என்ன ஆயிடுச்சு, டைஜஸ்டிவ் ஆயிடுச்சு, செரிமானம் அடைஞ்சிருச்சு, அது அப்சர்வும் ஆயிருச்சா, உறிஞ்சவும் செஞ்சுட்டுமா. சோ ஃபோர்த் ஸ்டெப் என்ன, அசிமிலேஷன், தன்மயமாதல். சோ தன்மயமாதல் அப்படிங்கறது என்ன அப்படின்னா நமக்கு அந்த தேவையான உறுப்புகளுக்கு என்னென்ன சத்து எங்க எங்க போகணுமோ அங்க போகுமா. சோ லாஸ்டா எதெல்லாம் டைஜஸ்டிவ் ஆகும் பாத்துக்கோங்க, ஃபேட் வந்து அந்த கொழுப்புகள் வந்து என்ன ஆகும் அப்படின்னா செரிமானம் அடையும். என்ன இடத்துல அப்படின்னா ஃபேட்டி ஆசிடா இருக்கும் இல்லைன்னா கிளிசரலா வந்து இருக்கும். அப்புறம் வந்து மறுபடியும் அது என்னவாகும் அப்படின்னா ஃபேட்டாவே வந்து ஸ்டோர் ஆகும். இந்த எக்ஸஸ் ஃபேட் ரொம்ப அதிகமா இருக்கிற ஃபேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து அடிபோஸ் திசுக்கள் இருக்கு. அடிபோஸ் திசுக்கள் அப்படிங்கிட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்ம தோல் இருக்கிற திசு. சோ வந்து தோல் இருக்கிற திசுக்கள் தான் வந்து கொழுப்பு அப்படிங்கிறது வந்து சேகரமாகும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுகர், இது வந்து பாத்தீங்கன்னா பாலிசாக்கரைட் ஆகவும் கிளைகோஜன் ஆகவும் கல்லீரல்ல வந்து சேகரமாகும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா புரோட்டீன் வந்து அமினோ ஆசிடா வந்து சேகரமாகும். ஓகேவா, இதுதான் தன்மயம் ஆதல் அப்படிங்கிறது ஒவ்வொரு நியூட்ரிஷனுமே எல்லா இடத்துக்கும் போய் என்னென்ன வடிவத்துல வந்து ஸ்டோர் ஆகுது அப்படிங்கறதா வந்து தன்மயமாதல். இப்ப எல்லாமே பாத்துட்டோமா, தன்மயமாதல் வரைக்கும் எல்லாமே பார்த்தாச்சு, அந்த சிறுகுடல் வரைக்குமே வந்து பாத்துட்டோம். இப்ப பாக்க போறது பாத்தீங்க அப்படின்னா லார்ஜ் இன்டெஸ்டைன், ஓகேவா, பெருங்குடல். சோ இந்த பெருங்குடல் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அன்அப்சர்வ்டு ஓகேவா, அந்த உறிஞ்சப்படாத செரிமானம் அடையாத உணவுகள் இருக்கும் இல்லையா, அதை வந்து எங்கதான் இருக்கும் அப்படின்னா பெருங்குடலுக்கு தான் வரும். ஓகேவா, மீதி இருக்கிற உணவுகள் எல்லாமே உறிஞ்சப்படாதது, செரிமானம் அடையாது, அந்த கழிவுகள் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எங்க வரும் அப்படின்னா பெருங்குடலுக்கு அடுத்து வந்து வரும். ஓகேவா, இது என்ன அப்படின்னா பெருங்குடல் எங்க ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா இலியம். இலியம் அப்படிங்கறது லாஸ்ட் பார்ட்டா, சிறுகுடலோட லாஸ்ட் பார்ட் தான் என்னது, இலியத்துல ஸ்டார்ட் ஆகி எது வரைக்கும் இருக்கும், ஆனஸ். சோ லாஸ்ட் மலவாய் வரைக்கும் இருக்கிறது எல்லாமே வந்து பெருங்குடல் தான். இதோட மொத்த நீளமே வந்து பாத்தீங்க அப்படின்னா 1.5 மீட்டர் தான் இருக்கும். ஓகேவா, அதே சிறுகுடல் எவ்வளவு இருக்கும், 5 to 7 இருக்கும். டிஃபரன்ஸ் பாத்துக்கோங்க, திருகுடல் அப்படின்னா ஸ்மால் இன்டென்ஸ்டைன் எவ்வளவு இருக்கும், 5 to 7 மீட்டர் இருக்கும். லார்ஜ் இன்டென்ஸ்டைன் அப்படிங்கறது 1.5 மீட்டர் தான் இருக்கும். இதுலயுமே வந்து நமக்கு மூணு பார்ட் வந்து இருக்கு, சீக்கம், கோலன், ரெக்டம். ஓகேவா, இந்த மூணுமே வந்து முக்கியம்தான், சீக்கம், கோலன், ரெக்டம். சோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க சீக்கம். சோ பெருங்குடலோட ஃபர்ஸ்ட் பார்ட் என்னதான், நமக்கு சீக்கம் தான். சோ லைக் லொகேட்டட் பிட்வீன் ஸ்மால் அண்ட் லார்ஜ் இன்டென்ஸ்டைன், சிறுகுடலுக்கும் பெருங்குடலுக்கும் நடுவில் இருக்கிறதுக்கு பேரு தான் வந்து சீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. சீக்கம்ல முக்கியமான பார்ட் என்ன அப்படின்னா வெர்னிஃபார்ம் அப்பண்டிக்ஸ் தான். ஓகேவா, குடல் வால். இந்த குடல் வால் நம்ம முன்னாடியே வந்து பார்த்துருக்கோம், ஒரு நம்ம மனித உடம்புலயே வந்து எந்த வேலையுமே இல்லாத உறுப்பு அப்படிங்கறத என்னது, குடல் வால்.
ஒரு எச்ச உறுப்பு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஃபங்க்ஷன்லெஸ் ஆர்கன்ஸ் ஓகேவா. அது எங்க இருக்கு அப்படின்னா சீக்கம்ல தான் வந்து இருக்கு. அடுத்து ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து கோலன். இந்த மூணுலயுமே வந்து சென்ட்ரல் எதுதான் இருக்கும், கோலன் தான் வந்து இருக்கும். அடுத்து மூணாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ரெக்டம். சோ இதுதான் வந்து லாஸ்ட் பார்ட். இதுக்கப்புறம் நமக்கு என்ன ஓபன் ஆகிருது அப்படின்னா மலவாய் அப்படிங்கறது ஓபன் ஆயிருக்கும். லாஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு ரெக்டம் ஓகேவா. சோ இதுதான் வந்து லாஸ்ட் பார்ட் எங்க ஓபன் ஆகுது அப்படின்னா மலவாயில வந்து ஓபன் ஆகுது. சோ இந்த மலவாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு தசையாரான பகுதி தான் இது. அந்த மலம் வெளியேறும் போது மட்டும்தான் என்ன ஆகும் அப்படின்னா வந்து விரியும். சோ அது விரியறதுக்கு பேர் தான் வந்து உணவு வந்து செரிமானம் ஆகாத ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து அந்த உறிஞ்சப்படாத வேஸ்ட் தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா வந்து வெளியேறது பேர் தான் வந்து மலம் வெளியேறுதல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதோட நமக்கு என்ன முடியுது அப்படின்னா டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படிங்கறது வந்து முடிஞ்சிடும். இதுல எல்லாமே வந்து முக்கியமானதாங்க. இதுல நீங்க என்ன பாக்கணும் அப்படின்னா எல்லாமே வந்து லைனா பாக்கணும். நீங்க லைனா ஆர்டர் படி படிக்கும் போதுதான் வந்து ஈஸியாவும் இருக்கும். இதுல எதுவுமே இல்ல கஷ்டமான பாட்டு அப்படின்னால எதுவுமே இல்லைங்க. என்னென்ன என்சைம்ஸ் அப்படிங்கறதா வந்து படிக்கணும் பார்த்தோமா. அதுக்கப்புறம் வந்து மவுத். நீங்க மவுத் அப்படின்னு எடுத்துட்டீங்களே நம்ம அதுல என்ன பாத்துருக்கோம் அப்படின்னா பற்கள் பாத்திருக்கோம், நாக்கு பாத்திருக்கோம். அதுக்கப்புறம் வந்து முக்கியமா உமிழ்நீர் சுரப்பிகள் வந்து பாத்திருக்கோம். உமிழ்நீர் சுரப்பிகள் என்னென்ன நொதிகள் இருக்கு அப்படிங்கிறது அமிலேசும் அதுக்கப்புறம் என்னதான் என்ன நொதி எதுக்கு யூஸ் ஆகுது. சோ இதுதான் வந்து மவுத். அதுக்கப்புறம் நீங்க பற்கள் அந்த டீத் எடுத்துக்கும் போது அதுல அந்த ரெண்டு இருக்குமா டெம்பரவரி ஒன்னு பர்மனன்ட் ஒன்னு. அதுக்கப்புறம் அதுக்கான என்னென்ன டைப்ஸ் மொத்தம் நாலு டைப்ஸ் இருக்கும். அதுல அதுக்கான இது என்ன ஈக்குவேஷன் என்ன. சோ இதுதான் வந்து பார்க்க போறோம். அடுத்து அந்த மவுத்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து வாய்ப்புலி. வாய்ப்புலி எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா தொண்டைக்கு அந்த உணவு போறதுக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்புலி வந்து யூஸ் ஆகுது. தொண்டைக்கு அப்புறம் அது எங்க போகும் ஈஸியா பைகஸ் உணவு குழலுக்கு போகுமா. இப்போ உணவு குழல் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு அந்த உணவு சாப்பிடணும் என்ன இருக்கும் அப்படியே உள்ள போயிருக்கு, வேற எந்த ப்ராசஸும் நடந்திருக்காது. ஸ்டொமக்கு இறப்பைக்கு போனதுக்கு அப்புறம் தான் நமக்கு என்ன ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கறது அந்த உணவு செரிமானம் அப்படிங்கறதே வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே இறப்பையில என்ன இருக்கு இறப்பை நீர் அந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் இருக்கா. ஸோ அது வந்து பாத்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டொமக்ல இருந்து நமக்கு எங்க போகுது சிறுகுடலுக்கு போகுமா ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு. ஸோ இந்த இடத்துலதான் நமக்கு மொத்தம் மூணு பார்ட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன டியோடினம், அதுக்கப்புறம் ஜீஜுனம், அதுக்கப்புறம் வந்து இலியம். இந்த மூணு பார்ட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா மூணுக்குமே தனித்தனி ஒர்க் வந்து இருக்கு. டியோடினத்துல என்ன ஆகும் அப்படின்னா இந்த லிவன் பான்கிரியாஸோட ஜூஸ் வந்து ஓபன் ஆகுமா, கனிய நீரும் பித்த நீரும் அந்த இடத்துலதான் வந்து ஓபன் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது என்னது ஜீஜுனம். இந்த ஜீஜுனம்லதான் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா சிறுகுடலுக்கான நீர் அதுக்குள்ள ஒரு என்சைம்ஸ் இருக்கு இல்லையா, அதுதானே வந்து ஜீஜுனத்துலதான் வந்து செக்ரியேட் ஆகும். அடுத்து தேர்ட் ஒன் தான் பாத்தீங்க அப்படின்னா வந்து இலியம். இலியம்ல முக்கியமான ஒரு பார்ட்டு தான் என்ன அப்படின்னா விழி ஓகேவா, அந்த குடல் உறிஞ்சிகள். சோ அதுதான் என்ன பண்ணுது செரிமானம் அடைஞ்ச எல்லா உணவுமே வந்து அப்சர்வ் பண்ணும். அந்த மூணுமே வந்து முக்கியம் தான். அதுக்கப்புறம் லார்ஜ் இன்டெஸ்டைனா. சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுலயும் நமக்கு மூணு பார்ட் இருக்கு சீக்கம் கோலன் ரெக்டம். இதுல சீக்கம்ல முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா சீக்கம்லதான் நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு உறுப்பு அதாவது ஒரு ஃபங்க்ஷனே இல்லாத ஒரு உறுப்பு இருக்கு ஓகேவா, அதான் குடல்வால் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதுக்கப்புறம் லாஸ்ட் ஒன்ல என்னது ரெக்டம். சோ ரெக்டம்ல எல்லாமே வந்து அந்த வேஸ்ட் எல்லாமே வந்து ஜாயின் ஆகி நமக்கு எது வழியா வெளியிருக்கு மலவாய் வழியா வந்து வெளியில ஏறிடு ஓகேவா. சோ மொத்தமான ப்ராசஸே வந்து இதுதாங்க. இதுல நீங்க என்னென்ன என்சைம்ஸ் எதற்கு இருக்கு ஓகேவா. இப்ப பற்கள் அப்படின்னா இதோட டைப்ஸ் என்ன அதுக்கான ஈக்குவேஷன் என்ன. உமிழ்நீர் சுரப்பிகள் அப்படின்னா மொத்தம் மூணு டைப் இருக்கா ஓகேவா, அதுல என்ன என்சைம்ஸ் இருக்கு. சோ நீங்க இது பாத்தீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் தொண்டை, அதுக்கப்புறம் வந்து உணவு குழல் எவ்வளவு நீளம் இருக்கு ஓகேவா. அதுக்கப்புறம் நீங்க லைனா படிக்கும் போது என்ன பாட்டு எந்த ரெண்டு நடுவு பாட்டுக்குள்ள இருக்கு அப்படின்னு வந்து தெரிஞ்சிடும். அடுத்த ஸ்டொமக் ஜே ஷேப்ல இருக்கும் ஓகேவா. இதுல முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா இதோட என்சைம் ஹைட்ரோகுளோரிக். ஹைட்ரோகுளோரிக் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா அந்த பாக்டீரியாங்களை வந்து கொல்றதுக்கு வந்து யூஸ் ஆகுது. இப்ப இறப்பையிலதான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா செரிமானம் அப்படிங்கறது ஸ்டார்ட் ஆகுதா, ஆனா பாதி செரிமானம் அடைஞ்ச உணவு தான் நம்ம என்னன்னு சொல்றோம் இறப்பை பாது அப்படின்னு வந்து சொல்லி அப்படிங்கறதே நமக்கு ரொம்ப முக்கியமானதுதான்ல இருக்கு. இதுல முக்கியமானதே பாத்தீங்கன்னா பித்த நீர் எங்க சேகரமாகும் பித்த பையில வந்து சேகரமாகும் ஓகேவா. இதுல ரெண்டு டைப்ஸ் இருக்கா சால்ட் ஒன்னு இருக்கு பிக்மெண்ட் ஒன்னு இருக்கு. சால்ட் அப்படின்னு இருக்கும்போது சோடியம் கிளைகோலேட் சோடியம் டாரோ கிளைகோலேட்
பிக்மெண்ட்ஸ் அப்படின்னு எடுக்கும்போது வந்து பைலிருபின் பைலிவிரிடின் ஓகேவா. சோ இதெல்லாமே வந்து படிச்சுக்கோங்க. முக்கியமா சால்ட் வந்து பாத்தீங்கன்னா பால்வமாக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த கொழுப்பு செரித்தலுக்கு, நம்ம சாப்பிட சாப்பிட இருக்கிற கொழுப்புகளை வந்து சின்ன சின்ன திவலைகளை வந்து பிரிக்கிறதுக்கு வந்து யூஸ் ஆகும். அடுத்து இதோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இது பான்க்ரியாஸ் கனியம். கனியத்தோட ஸ்பெஷாலிட்டியே என்ன, எண்டோகிரைனாவும் இருக்கும் எக்ஸோகிரைனாவும் இருக்கு ஓகேவா. சோ அது வந்து பாத்துக்கோங்க, அதுல என்னென்ன என்சைம்ஸ் இருக்கு அப்படிங்கறது பாக்கணும். அடுத்து பொதுவாவே வந்து குடல் சுரப்பிகள் ஓகேவா. பொதுவாவே குடல் சுரப்பிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து சக்கரத்திரிகஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இல்ல என்னென்ன என்சைம்ஸ் இருக்கு அப்படின்னா சுக்ரேஸ் லிபேஸ் வந்து இருக்கு. எல்லாமே எங்க ஓபன் ஆகுது, டியோடினத்துல இதயத்துக்கும் நடுவில் இருக்கும். இப்போ நமக்கு குடல் தான் என்ன பண்ணுது அப்படின்னா செரிமானம் அடையவும் செய்யும், அதை வந்து அந்த உணவை வந்து உறிஞ்சிக்கவும் செய்யும். ஸோ ரெண்டு ஒர்க்கும் பண்ணும். அப்சர்ப்ஷன் அப்படிங்கும் போது குடல் உறிஞ்சிகள் வந்து பண்ணும். இந்த சத்துக்கள் எதன் மூலமா கலக்கும் அப்படின்னா ரத்தத்தின் மூலமா கலந்து எல்லா பக்கத்துக்குமே வந்து போகும். அடுத்து அசிமிலேஷன், தன்மயமாதல் நடக்கணுமா, ஃபோர்த் ஸ்டெப்பு. ஸோ தன்மயமாதல் அப்படிங்கும் போது என்ன அப்படின்னா இந்த கொழுப்பு வந்து எப்படி சேகரமாகுது, கொழுப்பு வந்து கிளிசரலா இருக்கும், அதுக்கப்புறம் சுகர் வந்து பான்சாக்ரேட் ஆகும், கிளைகோஜன் ஆகும், வந்து லிவர்ல வந்து சேகரமாகும் ஓகேவா. புரோட்டீன் வந்து அமினோ ஆசிட் வடிவத்துல வந்து இருக்கும். இது மட்டும் பாத்துக்கோங்க. லாஸ்ட் என்னதான், பெருங்குடல் தான். பெருங்குடல்ல மூணு இருக்கா, சீக்கம், கோலன், ரெக்டம் ஓகேவா. சீக்கம்ல ரொம்ப முக்கியமான பாயிண்டே வந்து அது வெர்னிஃபார்ம் அப்பண்டிக்ஸ், குடல் வால் தான். இதுக்கு எந்த பணியுமே வந்து இல்ல. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து கோலன். சோ லாஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா வந்து ரெக்டம். அதுக்கப்புறம் நமக்கு எதோட முடியுது, ஆனஸ், மலவாயோட முடியுது ஓகேவா. இதோட நமக்கு வெளியேறுதல் அப்படிங்கிற ஸ்டெப் வந்து அஞ்சு படிநிலைகளை ஃபிஃப்த் ஸ்டேஜுமே வந்து முடியுது. ஸோ இவ்வளவுதாங்க டைஜஸ்டிவ் அப்படிங்கிறது. ரொம்ப சிம்பிளா இருக்கும், நீங்க ஆர்டர் மட்டுமே வந்து ஞாபகம் வச்சுட்டா வந்து போதும் ஓகேவா. ஸோ கிளாஸ் எப்படி இருந்தது அப்படிங்கறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.